हाय फ्रेंड्स वेलकम टू दक्षिण दक्षी इनकी नाम कार्तिकी दीपम स्पेशल पंच पोल अप्पम एप्पडी सेलाम अप्पडिंगरदा पाकपोरम इंदा अप्पते बिगिनर्स कूड़ा रोम्ब रोम्ब सुलभमा सेंजिल्लाम इंदा अप्पम साप्पिडुरदुक्कु नल्ला सॉफ्टा रोम्ब रोम्ब सुवैया इरुक्कुम मुख्यमा इदुल नाम सोडा उप्पु सेर्त्तुक्कवे इल्ले सोडा उप्पु सेर्त्तुक्कामलेये पंच पोल अप्पम सेंजिल्लाम இந்த சுவையான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க அப்படியே இதுவரைக்கும் நம்மளோட தக்ஷன் தக்ஷி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஃபர்ஸ்ட் இந்த அப்பம் செய்யிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு 2 கப் பச்சரிசி சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்கும் 2 கப் அரிசிக்கு 20ல இருந்து 25 பலகாரம் செய்யலாம் உங்களுக்கு அதிகமா வேணும்னா நீங்க அதிகமா அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி எடுத்துட்டு அரிசியை 2ல இருந்து 3 வாட்டி நல்லா சுத்தமா கழுவிடுங்க கழுவுனதுக்கு அப்புறமா அரிசி நரம்பற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இத மூடி போட்டு மூடிட்டு 4ல இருந்து 6 மணி நேரம் இத நல்லா ஊற விட்டுடுங்க அரிசி நல்லா ஊறி வந்தாதான் நமக்கு பஞ்சு போல அப்பம் கிடைக்கும் நான் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அரிசியை ஊற வச்சிருந்தேன் அரிசி ஊறினதுக்கு அப்புறமா ஒரு பாயில வெள்ளை துணி விரிச்சிட்டு இது போல அரிசி எல்லாத்தையுமே ஃபானுக்கு கீழ காய வச்சிடுங்க ஃபேன் காத்துலயே காய வச்சா போதும் வெயில்ல காய வைக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல 20ல இருந்து 30 நிமிஷத்திலே அரிசி நல்லாவே உலர்ந்து வந்துடும் கையில தொட்டு பாக்கும்போது கொஞ்சம் கூட கையில அரிசி ஒட்டவே கூடாது ஆனா அரிசி ஈரப்பதமா தான் இருக்கும் இப்போ அரிசி எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல எடுத்து தனியா வச்சிடுங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு எந்த கப்பால நீங்க அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க அது கூடவே 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் முழுமையா கரையற வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டுருங்க 2 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் கரெக்ட்டா இருக்கும் நீங்க அரிசி கூட்டி குறைச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதுக்கு கணக்கு பண்ணி வெல்லமும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ வெல்லம் முழுமையா கரஞ்சிடுச்சு இப்போ நாம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு வெல்லம் மிதமான சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க இப்போ இது ஒரு பக்கமா இருக்கட்டும் இது ஆறி வரக்கூடிய அதே நேரத்துல நம்ம அரிசி எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்திரலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நாம உலர வச்சி வச்சிருந்தோம்ல அரிசி அதுல இப்போ பாதி சேர்த்துறலாம் 2 கப் அரிசியும் நாம மொத்தமா சேர்த்து அரைச்சோம் அப்படினா அந்த அளவுக்கு நைஸா அரைபடாது அதனால பாதி சேர்த்துட்டு அரைச்சி எடுக்க போறேன் இப்போ பாதி அரிசியை எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இத எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நல்ல நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துறலாம் இத நாம ஜலிக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல அதனால அரைக்கும் போது கொஞ்சம் நைஸாவே அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சோம் அப்படினா ஏலக்காய் கூட நல்லா அரைப்பட்டு வந்துடும் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இருந்தனா நீங்க ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற அரிசியையும் அரைச்சிட்டேன் அதையும் இப்போ அது கூடவே சேர்த்துறலாம் நாம ஏற்கனவே வெள்ளத்தை கரைய வச்சிருந்தோம்ல அத வந்து ஒரு ஜன்னி வச்சிட்டு சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏனா அதுல கல்ல மண்ணு தூசி இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு நீங்க நயமான வெள்ளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அப்படியே சேர்த்துக்கோங்க ஜலிக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல இப்போ பாருங்க நான் எடுத்துக்கிட்ட வெள்ளத்துல இவ்ளோ அழுக்கு மண்ணு இருக்கு அதனால தான் நான் ஜலிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கரண்டி வச்சு இத நல்லா கலந்துடுங்க கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இருக்க கூடாது கட்டிகள் எதுவுமே இல்லாம நல்லா கலந்துக்கோங்க நீங்க இது கூட சோடா உப்பு சேர்த்துக்கணும் அப்படினு விருப்பப்பட்டீங்கனா 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க சோடா உப்பு சேர்த்துக்கும்போது இன்னமும் நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும் நான் சோடா உப்பு சேர்த்துக்காம தான் செய்ய போறேன் இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு மாவோட பக்குவத்தை பாருங்க இந்த மாதிரி மாவு இருக்கணும் எடுத்து ஊத்தும்போது நல்ல நைஸா வரணும் மாவு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுனா 1ல இருந்து 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நீங்க கலந்துக்கலாம் இத நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு 1ல இருந்து 2 மணி நேரம் இத அப்படியே விட்டுடுங்க நான் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிருக்கேன் பாருங்க மாவு லைட்டா புளிச்சு வந்திருக்கு பார்க்கிறதுக்கே தெரியுது மாவுல நாம பாகு சேர்த்துக்கும்போது பாகு மிதமான சூட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூடா இருக்க கூடாது இப்போ மாவை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க மாவு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்ததை விட இப்போ இன்னும் நல்லா கெட்டியா தான் இருந்திருக்கும் மாவை எடுத்து ஊத்தும்போது ரிப்பன் மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழும் இது கரெக்ட்டான பக்குவம் பாருங்க இந்த மாதிரி மடிஞ்சு மடிஞ்சு விழணும் இது கரெக்ட்டான பக்குவம் இப்போ நாம அப்பம் செய்ய ஆரம்பிச்சிரலாம் ஒரு குழியான கடாய் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை மிதமான தீயில வச்சிட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து இது போல ஊத்திக்கோங்க அதுவாவே மேலே எழும்பி வரும் இப்போ பாருங்க மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க இது போல மேலே எழும்பி வந்துட்டு அதுவாவே நல்லா ப்ளஃபியா பொங்கி வரும் மிதமான தீலியே வச்சுக்கோங்க இப்போ மறுபடியும் இன்னொரு கரண்டி மாவு எடுத்து ஊத்திடலாம் நீங்க பிகினர்ஸா இருந்தா ஒன்னொன்னா செஞ்சுக்கோங்க
அதுவும் அழகாக பொங்கி மேலே வரும் பாருங்கள். இது கொஞ்ச நேரத்திலே அழகாக மேலே எழும்பி வந்துடும். ஒருவேளை மேலே எழும்பி வராமல் அடியிலேயே நின்றுடுச்சு அப்படின்னா ஒரு கரண்டி எடுத்துகிட்டு லைட்டாக இலக்கி விடுங்க, அப்போ மேலே வந்துடும். நாம் எடுத்துக்கிற கடாயை பொறுத்து தான் அதுவாகவே மேலே எழும்பி வரும். சிலது வந்து அடியிலேயே போய் தங்கிக்கிட்டு அது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரண்டியை வச்சுட்டு லைட்டாக இலக்கி விடுங்க. இப்போது ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி விடுங்க. இது போலவே திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு கரண்டி மாவெடுத்து ஊற்றிக்கிறேன். நான் ஒரே நேரத்தில் மூணு பலகாரமாக செஞ்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றொன்னா கூட சேர்த்துட்டு பொறிச்சிக்கலாம். அப்பம் மேலே எழும்பி வந்துட்டு நல்லா ப்ளஃபியாக வரணும். அது வந்ததுக்கு அப்புறமா ஒரு பக்கம் செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எண்ணெய் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ இன்னொன்றும் நல்லா செவந்துடுச்சு, அதையும் இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டது நல்லா செவந்துடுச்சு, இப்போ அதை நம்ம எண்ணெய் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், அப்பம் பார்க்குறதுக்கு நல்லா ப்ளஃபியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் சொன்னது போலவே செஞ்சு பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம அடுத்து சேர்த்ததும் செவந்துடுச்சு. செவந்ததுக்கு அப்புறமா அதை திருப்பி போட்டுடலாம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கரண்டியில் மாவெடுத்து ஊற்றும் போது ஏற்கனவே இருக்கிற பலகாரத்தை லைட்டாக சைடில் ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டியில் மாவெடுத்து ஊற்றுங்க. அப்போ தான் பலகாரம் நல்லா வரும். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற பலகாரத்து கூட ஒட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக ஏற்கனவே இருக்கிறத லைட்டாக தனியாக ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கரண்டி மாவெடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு பலகாரம் வெந்ததுக்கு அப்புறமா அதை வெளியில் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு கரண்டி மாவெடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது வேலை ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும். சீக்கிரமாகவே பலகாரம் எல்லாமே ரெடி ஆகிடும். இப்போ எல்லாமே நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துக்கோங்க. ஓரங்கள் எல்லாம் நல்லா செவந்துட்டு நடுவில் லைட்டாக செவந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போதே வெளியில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன், அது மேலேவே எடுத்து வைக்கிறேன். அப்போ பலகாரத்தில் இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாமே கீழே இறங்கிடும். இப்போ நான் பிகினர்ஸ்க்காக ஒன்றொன்றா செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கடாயில் ஒரு கரண்டி மாவெடுத்து ஊற்றிக்கோங்க, அது தானாகவே எழுந்து மேலே வரும். பாருங்கள், அதுவாகவே எழுந்து மேலே வந்துட்டு ப்ளஃபியாக வருது பாருங்கள். இது போல் வந்ததுக்கு அப்புறமா அதோட ஓரங்கள் எல்லாமே லைட்டாக செவந்து வரும் பாருங்கள். இது போல் செவந்து வந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க. அடுத்த பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடுங்க. இப்போ பாருங்கள், இது போல் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பமாக செய்யும்போது ரொம்பவே லேட் ஆகும். அதனால தான் நான் மூணு மூணு அப்பமாக செஞ்சுக்கிட்டேன். மிதமான தீயில் வச்சுட்டு அப்பம் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுங்க. குறைவான தீக்கி மாற்றிட்டீங்க அப்படின்னா அப்பம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா அப்பம் உள்ள நல்லா வேகாமல் பச்சை மாவு மாதிரி இருக்கும், வெளியில் மட்டும் நல்லா செவந்து வரும். அதனால் மிதமான தீயில் வச்சுட்டு அப்பம் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுலபமாக அப்பம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அப்பத்தை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே தெரியுது, அழகாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன். நான் உடைக்கும் போதே தெரியும் இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. அப்பம் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் சொன்னதுபடி அப்படியே செஞ்சு பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பஞ்சு போல் வெள்ளை பலகாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அப்பத்தை நாம் திருகார்த்திகைக்கு தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது, எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.